என்ன உதவி வேணுமோ கேளு, செய்யறேன். என் பேரு இஷானி, நான் சோட்டா பீம தேடி வந்திருக்கேன். உண்மையில நான் தான் பீம். நான் எல்லாரையும் விட குட்டியாவும் இருக்கேன், பலசாலியும் கூட. தயவு செஞ்சு நிறுத்துங்க, இவங்களுக்கு நம்மோட உதவி தேவை. அதை விட்டு சண்டை போடுறீங்க. எப்படி இருக்கிற பீம்? இஷானிய நான் தான் உன்கிட்ட உதவி கேட்டு அனுப்பியிருக்கேன். நான் ஈஷானிக்கு எப்படி உதவ முடியும்னு சொல்லுங்க. இஷானி ஒரு ராஜகுமாரி. ராஜகுமாரன் உதய ஒரு சூன்யக்காரி தன்னோட கோட்டையில புடிச்சு வச்சிருக்கா. ராஜகுமாரனை தேடுறதுல நீ எனக்கு உதவி செய்வியா? நான் உனக்கு நிச்சயமா உதவுறேன் ஈஷானி. அந்த கோட்டை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் பீமே. நாங்களும் கூட வருவோம். ராஜகுமாரிக்கு உதவி செய்யறது எங்களுடைய கடமையும் கூட. உள்ள போறதுக்கு எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதோ பாரு, அங்க ஒரு ஜன்னல் இருக்கு. ஆனா அந்த ஜன்னல் வரைக்கும் நாம எப்படி பா போறது? அது சரி, ராஜகுமாரன் எங்க போனாரு? சுட்கி, அந்த ஆமைய காப்பாத்து, அதுதான் ராஜகுமாரன். என்ன, ஆமாதான் ராஜகுமாரனா? பீம், அந்த ஆமைய காப்பாத்து, அதுதான் நம்ம ராஜகுமாரன். உங்களுக்கும் எங்களை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். எங்களுக்கும் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறோம். என்னாச்சு? அட, சந்தா மாமா, நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? அந்த சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான், எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறோம். Hey!
சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. எல்லாத்துக்கும் தயாராகுங்க, இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க, அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடல் கொள்ளையர்கள், வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். என்ன ஆச்சு? நம்ம கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிட்டாங்களா? சுட்கி, ஜகு, நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நாங்க நல்லதா இருக்கோம் பீம், ஆனா நம்மளுடைய கேப்டன் இப்ப வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. யாரோ நம்மளுக்கு உதவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசையாதீங்க, அங்கே நில்லுங்க. என்ன வசமா மாட்டினீங்களா? வாங்க வள்ளலாக்கு போகலாம், சீக்கிரம். பீம், பீம் வா, நம்ம போகலாம். என்ன இந்த கப்பல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு? இவங்களுக்கு கப்பல் பொம்மைய சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குடா. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இளவரசரே. ரொம்ப ரொம்ப நன்றி சேனாதிபதி, உங்க எல்லாரையும் நான் வள்ளலாவுக்கு வரவேற்கிறேன். சரி, அதெல்லாம் விடு, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு அத சொல்ல. இவர் தண்ணியவே நல்லா வளைக்கிறார் இல்ல, ஆச்சரியமா இருக்கு. ஜகு, எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. நான் தான் சரேன், வள்ளலாவோட இளவரசன். இளவரசனா? நான் தான் பீம். இவங்கெல்லாம் என்னோட நண்பர்கள். எங்களை கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இளவரசரே, அந்த கடல் கொள்ளையர்களை அழிக்க கண்டிப்பா நான் உதவி பண்றேன். இது நீங்க போட்டுக்கிட்டே கொள்ள கூட்டக்கார தலைவன் மாதிரியே இருக்கிறீங்க தலைவா. நான் ஒன்னும் சாதாரணமான கேப்டன் கிடையாது, இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவன். பீம், இந்த இளவரசர் சொல்றது நம்ம நம்பலாமா? நம்பலாம், ஏன்னா அவர் தானே நம்மளை காப்பாத்தினாரு. நான் இங்க இருக்கேன். என்ன, நீங்களும் எங்க ஆளுங்க மாதிரியே உடையெல்லாம் போட்டிருக்கீங்க? ஆமா இளவரசரே, நான் கொடுத்த சத்தியத்தை முடிச்சுட்டு தான் போவேன். பீம், உங்களுக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், அங்க பாருங்க. அடேங்கப்பா, எங்க கப்பல் அப்படியே புதுசு மாதிரி பண்ணிட்டீங்க, எப்படி இளவரசரே? எங்க கிட்ட இத விட நல்ல படகுகள் எல்லாம் இருக்கு. பீம், உனக்காக நான் இன்னொன்னையும் எடுத்துட்டு வந்திருக்கேன், இங்க பாரு. என்னது இளவரசரே? இது மந்திர சக்தி வாய்ந்தது, நீங்க என்ன கேட்டாலும் இது உங்களுக்கு கொடுக்கும். எங்களுக்கு லட்டு வேணும். இது ராஜுக்கு, நேரம் வரும்போது இதை சரியா பயன்படுத்தணும்,
சுக்கி, இந்த உனக்கு சங்கு, இத வச்சு மத்த மிருகங்கள் கிட்ட எல்லாம் பேசலாம். காளியா, நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். பீம், இது எங்க அப்பாவோட மோதிரம். எங்க அப்பா இந்த உலகத்திலேயே பெரிய கேப்டன். இதை நான் இப்போ டோலக்பூரோட கேப்டன் பீம் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றி இளவரசரே. ஆனா இளவரசரே, நாங்க இங்க இருந்து எந்த வழியில தப்பிச்சு போகிறது? அன்னைக்கு நடந்த பிரச்சனையில ராக்நாத்னு ஒருத்தன் தப்பிச்சிட்டான். நான் நினைக்கிறேன் வெளியில போறதுக்கு அவன் கையில வரைபடம் இருக்குன்னு. அவனை எங்க போய் பார்க்கலாம்? அதோ அங்க ஒரு சின்னதா ஒரு தீவு இருக்குல்ல, அங்கதான். பீம், நம்மளோட இந்த பயணத்துல நமக்கு யாருமே துணை இல்லையே.